So coming to the next class, this is for 11th standard business math, English medium, exercise 2.5. In the last class we have seen up to 5 questions. Now we see the fifth one. A power n minus b power n is divisible by a minus b. இப்ப நீங்க இந்த பக்கம் பார்த்தது ஆறு சார் ஏற்கனவே லாஸ்ட் பார்த்த பார்த்துருக்கோம் திஸ் இஸ் எரடு சார் இதை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் திஸ் இஸ் எரடு திஸ் இஸ் ஆறு சார் நாம் இருக்கிறது மாதிரிட்டோம் டேட் த கிவன் ஸ்டேட்மெண்ட் டேட் த கிவன் ஸ்டேட்மெண்ட் பி பி ஆஃப் என் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பி ஆஃப் என் இந்த கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் பி ஆஃப் என் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் அதாவது பி ஆஃப் என் அப்படின்னு எழுதி இப்படி டாட் வச்சு இதை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும் நவ் வாட் இஸ் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் ஒன் இப்போ n ஈக்குவல் டு 1 நவ் மேத்தமெட்டிக்ஸ் இன்டர்ஸ்டாண்ட் n ஈக்குவல் டு 1 n ஈக்குவல் டு k n equal to k plus n. இது வந்து நம்ம என்ன இருக்கிறோம் p of 1, p of k, then p of k plus 1. இந்த step 3 க்கு we are using step 2. step 2 ல நம்ம யூஸ் பண்ணுவோம். Now, we consider LHS and prove it to be opposite. LHS is என்ன செய்யும் a power n minus b power n. n is left to only write 1. Here, this is nothing but a minus b and this is equal to R. It is divisible by a minus b means divisible by a minus b. A minus b is divisible by a minus b. So this is equal to R. Now coming to step 2. Step 2 we have to assume one only. So let us assume that P of k n equal to k n equal to k p of k is true for n equal to k that is p of k is n a power n is equal to k minus p power k is divisible by a minus b நம்ம இந்த ஸ்டெப்பை பெட்டர் சத்தியம் அப்படின்னு எழுதிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லையா இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எழுதுகிறமா எழுதும் அப்போ ஏ பவர் கே மைனஸ் பி பவர் கே ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஈச் அப்படின்னா மேக்ஸில் ஈக்குவல் டு ஈச் மீன்ஸ் ஈக்குவல் டு தென் டிவிசிபிள் பை ஏ மைனஸ் பி சம் சி பிராக்கெட் ஏ மைனஸ் பி பிகாஸ் ஏ இஸ் டிவிசிபிள் டிவிசிபிள் பை ஏ அப்படின்னா இது கண்டே 8 இன்டு 1 8 இன்டு 2 8 இன்டு 3 வரக்கூடிய ஒரு இதை மட்டும் எதுனா பார்த்தாரு இதுவே ஸ்டேட்மெண்ட் எது தட் இஸ் ஃபார் ஏ பவர் என் சொல்லிட்டு ஒன்றிடு கே பிளஸ் ஒன் மைனஸ் பி பவர் கே பிளஸ் ஒன் இஸ் டிவிசிபிள் பை ஏ மைனஸ் பி கொடுத்த கொடுத்து அப்படியே எடுத்துக்கிறோம் இன்ஸ்டெட் ஆஃப் என் யூ ஆர் ரைட்டிங் கே பிளஸ் ஒன் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஸோ அதை வந்து அடுத்த அப்படியே Now we will consider LHS. Every time when you want to prove it, consider LHS and prove it to be RHS. So, a power k plus n minus
b power a plus n. That is equal to a power a plus n. இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு ஏ மைனஸ் த்ரீ காமனா இருக்கு. அப்ப ஏ மைனஸ் த்ரீ காமனா இருக்கிறதா டிசிபிள் பை அப்படின்னு எழுத முடியும். இங்க ஏ மைனஸ் த்ரீ காமனா இருக்கும்னா இந்த இடத்துல ஒரு ஒரு ஏ பவர் கேபி ஆட் சப்ராக்ட் ஏ பவர் கேபி சப்ராக்ட் ஏ பவர் கே என்ன கண்டிப்பா ஸ்டெப் டூல வரக்கூடிய ஒரு க்ளூவை நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். ஸ்டெப் டூல என்ன ஏ பவர் கே பி பவர் கேக்கு பதிலா வி கேன் சப்ஸ்டிட்யூட் வாட் பி ஏ மைனஸ் பி. ஸோ இப்போ கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. எவ்ரி டைம் யூ ஆர் யூசிங் ஸ்டெப் டூ இன் ஸ்டெப் த்ரீ, ஸ்டெப் த்ரீல அது கண்டிப்பா யூஸ் பண்ணும். ஸோ இங்கு ஏமைனஸ் த்ரீ ஏதாவது ஏமைனஸ் த்ரீ இதோட கேக் ஏமைனஸ் த்ரீ காமன். ஸோ இன்டர் ஏ பவர் கே பிளஸ் பி சி. ஸோ ஏ ஏமைனஸ் த்ரீ பை டைம்ஸ் ஆஃப் சம்திங் அப்படின்னு வந்தது என்னது டிவிசிபிள். திஸ் இஸ் டிவிசிபிள் பை ஏமைனஸ் பி பிகாஸ் எயிட்டீன்த் something is that is divisible by a. Similarly a minus b into something is divisible by a minus b into எது வந்தாலுமே the whole part is divisible by a minus b like 8 into k. So this is divisible by a minus b. So this is equal to answer. So we started from a erected and got all this part. So which implies P of A plus 1 is true. கண்டிப்பா என்ன whenever P of K is true. P of K 2 எடுத்துட்டா மட்டும்தான் இது வந்து நம்ம தர்ட் பார்ட் நம்ம யூஸ் பண்ணணும். Therefore by mathematical induction P of N is தெரிஞ்சுட்ட எங்க வந்து ஸ்டெப் டூ எடுத்து ஸ்டெப் த்ரீல சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுதான் இருக்கு. தேங்க்யூ.